நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த 1000 லிட்டர் டேங்கை ரெண்டாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த டேங்குக்கு ஒரு ஸ்டாண்ட் செஞ்சுருக்கோம். அந்த ஸ்டாண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு சகோதரி நாங்கள் 1000 லிட்டர் டேங்கை கரண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது இந்த ஸ்டாண்டில் வந்து எரு லோட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அதை எடுத்து காமிக்க முடியல. எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம காமிக்கிறோம்னா முழுமையாக காமிக்கணும். நார்மலாக அப்படியே இந்த தொட்டியோடு நான் வந்து காமிக்க முடியும், ஆனால் அப்படி காமிச்சா அது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இதை காலியாக ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க்லாம் வச்சு நம்ம செடிகள் வளர்க்கும் போது ரொம்ப நல்லாவே செடிகள் வளரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடி வகை காய்கறிகள் நல்லா ஈஸியாக வளர்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தேவையான மண் கலவை அல்லது தேங்காய் நாரெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்போது இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தொழு உரம் வாங்குவேன், அந்த தொழு உரத்தை இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். முதல்ல இந்த தொட்டியோட ஸ்டாண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி எப்படி இங்கே வந்தது, ஏன் இவ்வளோ பெரிய டேங்க் வந்து மாடியில் வச்சுருக்கேன், இது வெயிட் தாங்குமா அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்துடலாம். இந்த தொட்டி வந்து நான் வீடு கட்டும்போது என்னோடய வீடு கட்டுமான பணிக்காக தண்ணியை சேவ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டேங்க் மொதல் வாங்கியிருந்தேன். அது கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இங்கே நகர்த்தி இது வந்து பார்த்தோம்னா இந்த கேன் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. இந்த கேனோட பாட்டம் ஏரியாவில் சின்னதாக ஒரு டேமேஜாக ஒரு கிராக் தான் இருந்தது, அந்த கிராக் தான் இது. எம்சியில் அப்ளை பண்ணி நம்ம இது நார்மலாக தண்ணி பிடிக்கிறதா வச்சுருக்கலாம், அப்படி வச்சா என்ன ஆகும் மாடியில், ஏன் அந்த மாதிரி வைக்கல அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பேஸில் வந்து கிராக் ஆகிருக்கக்கூடிய டேங்கை நம்ம மாடியில் வச்சோம் அப்படின்னா நம்ம தண்ணி வந்து அடியில் லீக்கேஜ் ஆகுதா என்னன்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை நமக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லீக்கேஜ் ஆகி அது ரூஃபை பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வீட்டில் எந்த பொருளெலாம் தேவையில்லாமல் வீணாகுதோ அந்த பொருள் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த டேங்கையும் நான் வந்து மாடி தோட்டத்துக்கு ஒரு தொட்டியாக பயன்படுத்தினேன். இந்த தொட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வெட்டியிருக்கேன். ஒரு பாதி அடிப்பாதி இங்கே இருக்குது, இன்னொரு பாதி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இதில் சில ஸ்டோரேஜ் மெட்டீரியல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கோட மேல் பகுதி. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இடத்த நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் அடியில் வந்து இந்த பெரிய பாதி ஸ்டாண்டையும் அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சு அதில் இந்த மேல் பாதி தொட்டியும் வச்சுருக்கேன். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 600 லிட்டருக்கு மேலே வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி தொட்டிகள் வந்து மறுசுழற்சி பண்ணிட்டு போனீங்கன்னா அதில் வந்து மண்ணை இதில் கொட்டிட்டு மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கும் இது வசதியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய நான் பயன்படுத்தியிருக்கேன், நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. கொடி வகைகள் போட்டாலும் அதோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய தொட்டி அப்படின்றதால ஈஸியாக கொடி வகைகள் வளரும். ப்ளஸ் சில சமயம் வந்து இது கம்போஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு காய்கறிக்கு வேஸ்ட் எல்லாமே கொண்டு இதில் போட்டு கம்போஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து வீணாக போன பொருட்கள். இதை நம்ம தூக்கி போட்டால் இதை இடைக்கு போட்டோம்னா நமக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும். ஆனால் இதே வந்து நம்ம இந்த மாதிரி மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மெட்டலில் 360 ரொட்டேட் ஆகக்கூடிய வீல் வச்சு நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறும் பேலட் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த ரெண்டு ஸ்டாண்டையும் நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் எப்படி வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்றத. இதில் உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக இந்த தொட்டியை வந்து நான் தொழு உரத்தை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் போன ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருந்தேன். மொத்தமாக ஒரு வண்டி தொழு உரம் வாங்கி அதை வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டோர் பண்ணும்போது இது எப்படி வெயிட் தாங்குமா அப்படின்னா இதை வெயிட் தாங்குற மாதிரி இடத்துல தான் மாடியில் வைக்கிறோம். அது எப்படி மாடி தோட்டத்தில் எப்படி வந்து வெயிட்லாம் வந்து மேனேஜ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தனியாக கொடுக்குறேன். தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தொழு உரத்தை வந்து நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வச்சிருவேன். அப்படி ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட டபிள்யூடிசி இருக்கும். டபிள்யூடிசியை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சோம்னா அது நல்லா மக்கி நல்ல ஒரு தரமான உரமாக மாறும், நல்ல ஒரு சத்தான உரமாக மாறும். அந்த மாதிரி நம்ம தெளிக்கும்போது அந்த தண்ணியும் அது வெளியேறதுக்காக கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் அவுட் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பைப் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே கீழே ஒரு சின்ன கேன் மாதிரி வச்சு அந்த டபிள்யூடிசி நம்ம தெளிக்கிற டபிள்யூடிசியும் ஓரளவுக்கு ஊறிட்டு மீதி இருக்கக்கூடிய டபிள்யூடிசி வெளியே வரும்போது அதை கலெக்ட் பண்ணி நம்ம தோட்டத்துக்கு நான் வந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ அல்லது நம்ம சொட்டு நீர் பாசனம் வழியாவோ நான் பயன்படுத்திக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு விதமான ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும், ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இந்த பேலட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்லைடிங் மட்டும் தான் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல்டிங் ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கும், ஆனால் ஹெவியாக இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ லோடு வேணாலும் ஏற்றலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 360 ரொட்டேட் ஆகக்கூடியது. பாருங்கள் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லோடு இல்லாதால இது ஈஸியாக இருக்குது, லோடு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆனால் தள்ளிட்டு போகலாம். சரி, இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலட் போகலாம். ஆனால் இதுதான் வந்து ரேட் இருக்கிறதே ரொம்ப கம்மி, அதனால் இந்த பேலட்டு போகலாம். இந்த பேலட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கிராப் கடையில் கிடைக்குது. இந்த ஸ்கிராப் கடையில் போய் வாங்கணும்னா மேக்ஸிமம் ரெண்டு விதமான பேலட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், இன்னொன்று ப்ளூ கலரில் இருக்கும். அந்த பிளாக் கலர் இருக்கிறது கொஞ்சம் வெயிட் கம்மியாக தாங்கும். இந்த மாதிரி ப்ளூ கலர் பேலட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஹெவியாக தாங்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெக் தனித்தனியாக இருக்க மாதிரி ஒரு பேலட்டாக செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதுக்காகனா நிறைய பேலட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பும் இருக்கும் ப்ளஸ் இந்த பாட்டமுலையும் வந்து ஃபுல்லாகவே
லிங்க்கில் இருக்கும். அப்படி லிங்க்கில் இருந்தால் என்ன ஆகுனா உள்ளார கேப்பில் வந்து எலியெல்லாம் போயிட்டு குட்டி போட ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த மாதிரி வேணாம். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் லெக் இருக்க மாதிரி ஒரு பேலட்டை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. பாருங்கள், 9 லெக் இருக்குது இதில். கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு 3 லெக். இதோட லென்த் அண்ட் பிரித்தும் நான் காமிக்கிறேன். அது பாருங்கள், கிட்டத்தட்ட 39 இன்ச்சு அகலமும், அதாவது 3.75 அடி அகலமும், அதே மாதிரி 47 இன்ச்சு கிட்டத்தட்ட 4 அடி நீளமும் இருக்குது. இந்த டேங்கோட அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 இன்ச் தான் வருது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வீல். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒயிட் கலர் பிளாஸ்டிக் வீல் தான், ஸ்லைடிங் மாதிரி இருக்கும். இது பார்த்தா ரெண்டு டபுளாக வச்சுருக்கேன் பக்கத்தில். ஏன்னா அது கொஞ்சம் நம்ம ஹெவி வெயிட் வச்சோம்னா கிட்டத்தட்ட ஆதிக்கும் மேலே இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அப்போ 600 லிட்டர் தண்ணி பிடிக்குன்னா கிட்டத்தட்ட அதோட வெயிட் 600 கிலோ இருக்கும். அந்த 600 கிலோ வெயிட்டை தாங்கணும் அப்படின்றதுக்காக இதை டபுளாக பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த தொட்டி சின்ன சின்ன பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு. அதில் பார்த்தா சிங்கிளாக இந்த வீல் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீல் கிடைக்கலனாலும் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய வீல் மாடல் கிடைக்குது. அந்த மாதிரி வீல் நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீலை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை என்ன பண்ணியிருக்கேனா, உங்களுக்கு உள்ளாரையே ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ இருக்குது தெரியல, இருட்டாக இருக்குது கொஞ்சம். பாருங்கள், இந்த இடத்துல உள்ளே ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேஸை வீல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளேட்டை வச்சு ஃபஸ்ட் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இந்த வீல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேலட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் மாடல். ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்லைடிங் மட்டும் தான் பண்ண முடியும். இதுமேல வந்து நான் டேங்க்கை தூக்கி வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணலாம். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், ஒரு 39 இன்ச் தான் கேப்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கொஞ்சம் டேங்க் வெளியில் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தான் வெளியே நிற்குது. அதே மாதிரி நீளத்தில் கொஞ்சம் அதிகமான நீளம் இருந்தால எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டாண்ட் வெளியே நிற்குது. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இப்போ இந்த மாதிரி ஸ்லைடிங் ஸ்டாண்டுனா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்லைடிங் மட்டும் பண்ண முடியும். ஸ்ட்ரைட் இதான் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னும் போது இதை ஓரமாக தள்ளி விட்டுட்டு. ஸோ அது மாதிரி நம்ம கீழே ஏதாவது நம்ம க்ளீன் பண்ணணும், மாடியில் வந்து ஈரம் அதிகமாக தான் இருக்கா என்னென்னு பார்க்கணுன்னா நம்ம இதை தள்ளிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இது மாதிரி பெரிய பெரிய தொட்டியில் கூட நம்மளால் ஈஸியாக நகர்த்த முடியும். இது வந்து எம்டியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை லோடோட நகர்த்தின வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக மண் கலவை தயார் பண்ணும்போது எடுத்த சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நகர்த்துற மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ சாதாரணமாக பேஞ்ச மலையிலே லேசாக பாருங்கள் நம்ம தரையில் வந்து பாசிப்படைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய தொட்டிகள்லாம் தரையிலே அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மழை பெய்யும் போது இதுக்கு அடியில் தண்ணி போகிறது நமக்கு தெரியாது. அப்போ வந்து ஈரம் அப்படியே இருக்கும். நம்ம மாடியில் வந்து ஈரம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த ரூஃப் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறது நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில் வந்து ஈரம் அப்படியே இருந்ததுன்னா வாதம் தோட்டம் மாடி வீக் ஆயிரும், உள்ளார இருக்கக்கூடிய இரும்புலாம் துரு பிடிச்சிரும் அப்படி தான் பயப்படுறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு இருக்குதால் என்ன ஆகும்னா, நம்ம இப்போ மழை பெய்யுற காலமாகட்டும் அல்லது நம்ம க்ளீன் பண்ணுற நேரமாகட்டும் இதை நகர்த்திட்டு கீழே எப்படி இருக்குது ஃப்ளோர்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்த்துக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ வேறு இன்னொரு ஸ்டாண்ட் நான் இரும்பில் செஞ்சுருக்கேன், அந்த ஸ்டாண்டையும் காமிக்க போகிறேன். இப்போ இந்த இரும்பு இருக்கக்கூடிய ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 ரொட்டேட் ஆகக்கூடியது. 30 mm விட்டோம், 70 mm ஹைட்டும் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் இருக்கேன். கொஞ்சம் நல்லா வெயிட்டான ஸ்கொயர் பீஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்னரில் மட்டும் அந்த பெரிய ஸ்கொயர் பீஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஸ்கொயர் பீஸ் பண்ணியிருக்கேன். நான் நடுவில் வந்து ஜாயிண்ட் தான் அப்படின்றதால அந்தளவுக்கு ஓரளவுக்கு வெயிட் வந்து கம்மியாக தான் உட்காரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேட் கொடுத்து ஒரு ஹெவியான ஒரு 6 இன்ச் வீல் யூஸ் பண்ணியிருக்கேன். 6 இன்ச் வீல் கிட்டத்தட்ட 1 டன் வெயிட்டை கூட தாங்கும் தாராளமாக. 360 டிகிரி சுற்றுற மாதிரி வீலெலாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம லோடு வச்சிருப்போம், கொஞ்சம் சின்ன ஒரு இடத்துல கூட நம்ம ஈஸியாக டேர்ன் பண்ணோம்னா வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாக் வச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் எங்கேயா கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு இந்த லாக் ஜஸ்ட்டு காலில் இந்த மாதிரி லெக்கில் வந்து ப்ரெஸ் பண்ணினா போதும், லாக் ஆகிக்கும். உங்களால் வந்து இது ஈஸியாக நகர்த்தவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்கள். ஸோ வித் லாக்கோட நான் இந்த வீல் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு 4 பக்கமும் வந்து ஒரு எல் கிளம்பர் வச்சுருக்கேன். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியை வந்து மேலே வச்சு லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொருளை வச்சு தள்ளிட்டு போகிறோம் அப்படின்போது வந்து பெரிய டேங்க் வந்து ஸ்லிப் ஆகி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டேங்க் கரெக்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி 4 பக்கமும் எல் கிளம்பர் வச்சுருக்கேன். அதனால் வந்து நீங்கள் தள்ளும்போது வந்து டேங்க் வந்து ஸ்லிப் ஆகாது. ஏன்னா ஹெவி வெயிட் வச்சு நம்ம தள்ளிட்டு போகும்போது டேங்க் மட்டும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதால சைடில் வந்து சப்போர்ட்டுக்காக இந்த எல் கிளம்ப கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வீணாக போன பல பொருட்களை வச்சு தோட்டத்துக்கு பயன்படுத்தியிருக்கேன். அதில் ஒன்று தான் இந்த பெரிய டேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2011 வீடு கட்டும்போது வாங்கினது, 10 வருஷம் ஆயாச்சு. 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உழைக்குது. ஸோ இந்த டேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது மேலே வந்து எஜ்ஜு ஷார்ப்பாக இருந்தது, அந்த எஜ்ஜு வந்து சின்னதாக இருக்கிறதால நம்ம கையில் பிடிக்கும்போது ஏதாவது டேமேஜ் ஆகும், இல்லைனா நம்ம லோடு கொட்டும்போது அது அகலமாக விரிஞ்சு போவோம் அப்படின்றதால என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஒரு பிளாக் கலர் பைப்பு, போர்வெல்லுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 1.5 இன்ச் பைப்பு. இந்த பைப்பை என்ன பண்ணிருக்கேன், குறுக்கால வெட்டிட்டு அழகாக அது டேங்கோட மேலே வந்து இது ஒரு கைப்பிடி மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ கைப்பிடி மாதிரி செஞ்சுருக்காங்க உங்களுக்கு இது பிடிச்சு தள்ளுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சாதாரணமாக அப்படியே ஓப்பனாக வச்சுருந்தீங்கன்னா அதனால் ஒன்றும் மேலே வந்து பிடிப்பு அதிகமாக இருக்காது, திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும்.
நீங்கள் தள்ளும்போது வந்து ஒரு ஃபோல்ட் ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் வச்சிருக்கால கரெக்டாக ரவுண்டாக வந்து ஃபிட்டாக இருக்குது. இது இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன், பாருங்க மேலே ஒரு 1.5 இன்ச் பைப் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், போட்டு இதில் ஹோல்ஸ் போட்டு கட்டியிருக்கேன். இது வந்து ஸ்லிப் ஆகி போகாது, பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். இதில் வந்து நம்ம பல விதமான மாடி தோட்டத்துக்கு தேவையான பல விதமான மெட்டீரியலை இதில் ஸ்டோர் பண்ணலாம், அல்லது கொடி வகை காய்கறிகள் நிறைய இதில் பயிரிடலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா சென்டராக ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஒரு இதில் 3-4 வகையான கொடி வகைகளாக பயிரிட முடியும். ஒவ்வொரு பக்கத்தில் பயிரிட்டு அதை தனியாக நம்ம மேலே வந்து கொடி ஏற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலாம் நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு பக்கத்தில் வெல்டர் சாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை சிம்பிளாக வேணும், ஜஸ்ட் எனக்கு ஸ்லைடிங் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த பேலெட்டில் வந்து வீல் வச்சு நம்ம அதுவும் ஸ்டாண்டாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது, என்னோடய மாடி தோட்டத்தில் ரெண்டு ஆப்ஷனுமே நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் மல்டி பர்பஸாக இருக்குது, அந்த பேலெட்டை விட இந்த பேரில் செஞ்ச ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் மல்டி பர்பஸாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணது. ஏன்னா வீல் சைஸ் ஒரு பெருசாக இருக்குது, அதெல்லாம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் அதை விட இது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அடியில் நல்லா கேப் இருக்கிறதால நீங்கள் இந்த ஸ்டாண்டை மூவ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணாமல் கூட நீங்கள் அடியில் க்ளீன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும், ஜஸ்ட் நம்ம மாடி க்ளீன் பண்ணும்போது அப்படியே கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாடியில் வந்து எக்காரணத்தை கொண்டும் இதில் ஈரம் படாது. நீங்கள் தொட்டியை தூக்கி உயரமாக வச்சிருக்கதால மழை பெஞ்சாலும் இது கடையில் தண்ணி படாது, அப்படியே தண்ணி பக்கத்தில் இருந்து வந்தாலும் அது ஈஸியாக ட்ரை ஆயிரும். மாடி தோட்டத்தில் மாடி தோட்டம் அமைக்கும் போது நம்ம தொட்டிகள் சின்ன சின்ன தொட்டிகள் அமைச்சாலும் சரி பெரிய தொட்டிகள் வச்சாலும் சரி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, மிக மிக முக்கியம். மாடி தோட்டத்தில் நம்ம அறுவடை எடுக்கிறோமோ இல்லையோ ஆனால் மாடியை கண்டிப்பாக நல்லா பாதுகாக்கணும், அதுதான் முக்கியம். மாடி தோட்டத்தில் அறுவடை எடுக்கிறது வந்து ஈஸி, ஆனால் மாடியை பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் மாடி தோட்டம் அமைச்சிட்டு சில பேர் வந்து மாடி தோட்டமே வேண்டாம் அப்படின்னு கைவிட்டுருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இந்த மாடியை பராமரிக்கிற விஷயம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டிகள் வரைக்கும் மாடியை பாதிக்காத அளவுக்கு எப்படி ஸ்டாண்டு வடிவமைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நிறையவே கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். முடிஞ்ச நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த லாஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் அந்த எருவை கொண்டு போய் கொட்டுறதுக்கு பதிலாக இந்த ஸ்டாண்டை அப்படியே நகர்த்திட்டு போய் பக்கத்தில் வச்சு அங்கேருந்து எடுத்து கொட்டும்போது உங்களுக்கு வேலை வந்து கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து வேலையை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். மாடி தோட்டம் செய்யும்போது மாடியை எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் எப்படி பாதுகாப்பாக மாடி தோட்டத்தை கொண்டு போகிறோம் அப்படின்றதான் முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.